ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நூகுல் டச். எல்லாரும் எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சும்மா தான் வந்திருக்கோம் சரியா? என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ல வீடியோ போட முடியல. ஒரு வாரமா வந்து இங்க வந்து செம்ம மழை இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல. இடுக்கி நாங்க இருக்க ஏரியால எல்லாம் வந்து நல்ல மழை, எல்லா இடத்துலயும் மழைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ்ல பார்த்து நல்ல மழை இருக்கு அப்படின்னு. அதனால மழைனால வந்து நமக்கு நிறைய வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து நமக்கு லைட் செட்டப் கம்மியா இருக்கனால வந்து வீடியோ எடுக்க முடியல. பின்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வந்து வெளியில இங்கெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நிறைய அட்டைகள் வந்துருச்சு, மழை பெஞ்சனால நிறைய அட்டை வந்து இருக்கு. சாதா அட்டைல ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு குடிக்குள்ள அந்த அட்டை. ஏன்னா அந்த அன்னியன் படத்துல நிறைய பேர் பாத்திருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு வேண்டி சொல்றேன். அந்த அட்டை காணிப்பாங்க இல்லையா, அந்த அட்டை தான் வந்து நிறைய இருக்குது. வந்து வீட்டு வந்து முற்றத்துலதான் நான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்கேன். இங்கேயும் வந்து நிறைய அட்டைகள் தான், செடிகள்லாம் நிறைய இருக்கனாலயே வந்து நிறைய அட்டை இருக்கு. எனக்கு அட்டைன்னா ஒரு ஸ்பெஷல் பயம், எனக்கு அட்டைன்னா எனக்கு பயம். அதனாலதான் வந்து நான் கூடுதல் நான் வெளியே வரவே இல்லை, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இங்க உள்ளவங்க எல்லாருமே எஸ்டேட்ல வேலை பண்றதுனால வந்து, என்னோட அப்பா அம்மாலாம் எல்லாருமே எஸ்டேட்ல வேலை பண்றதுனால வந்து அவங்களுக்கு அட்டைகளுக்கு எல்லாம் பயம் கிடையாது. அவங்க நிறைய பேர் இங்க ஏலம் தேயில இதெல்லாம் தானே, ஏலம் தேயில குறுமிளகு இப்படி உள்ள சம்திங் இதெல்லாம் தானே இங்க வந்து பயிரிடப்படு விவசாயம் பண்றாங்க. அதனால வந்து அவங்க வேலைக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு பயம் இல்லை, ஆனா எனக்கு கொஞ்சம் பயனால நான் சொன்னேன். அப்புறம் வந்து நீங்க அட்டைகளை யாராவது பாக்காம இருந்தீங்க அப்படின்னா இங்க வாங்க சரியா, நிறைய வந்து நான் காணிச்சு தரேன் உங்களுக்கு அட்டைகளை. அப்புறம் ஓகே, வேற என்ன அப்படின்னா, நம்ம பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. நான் நிறைய கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், சின்ன குட்டி வீடியோ, அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் சரியா. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. அப்புறம் நம்ம வீடியோ வந்து நியூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்ப நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல் சும்மா நான் ரீல் அதான் இன்ஸ்டாகிராமில் ரீல் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து பண்ணலை. இப்போதான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இன்னைக்கு சும்மா அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வெயில் உள்ள வெயிலும் போயிடுச்சு. ஓகே, அப்புறம் வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லை. என்னோட அப்பா வந்து அங்கே ஏதோ கொஞ்சம் திங்ஸ் இந்த ஏலத்துக்கு தேயிலைக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மருந்தெல்லாம் வாங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் இப்போ தனியாக தான் இருந்தேன் வீட்டில். அப்போ எனக்கு செம்மையாக போர் அடிச்சு, அப்போ வந்து ரீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பின்ன அப்புறம் என்ன அப்படின்னா, வேற அவ்வளோதான், வேற ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. வீடியோ போடுறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஸ்பெஷலாக போடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சு இந்த இதெல்லாம் ஏலமெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுல, வளர்ந்தனால வந்து இதுக்குள்ளெல்லாம் போக முடியல, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால இந்த பாம்பெல்லாம் வந்து வெயில் காயதுக்கு வரும் நிறையா, அந்த பாம்பு இதெல்லாம் வந்து வெயில் காயதுக்கு வரும். அதனால நம்ம சவுண்டு கேட்டால் அது ஓடிடும் சொல்றாங்க, ஆனால் எனக்கு பயம், நான் பயந்துக்கிட்டு நான் போகல. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து சிங்கத்துக்கு குகை மாதிரி உள்ள நிறைய குகைகள் மாதிரி எல்லாம் வளர்ந்து இப்படி இருக்கு. அதனால எனக்கு உள்ள போக கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து அதையும் வந்து ஒரு என்ன சொல்றது, எப்படியாவது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் சரியா. நான் வந்து இன்னைக்கு இல்ல, முடிஞ்சா அப்படின்னு நாளைக்கு என்னோட அப்பா எல்லாம் எங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இருக்கும்போது நான் உள்ளெல்லாம் போய் நான் காணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே வந்து ஒரு சிங்கத்துக்கு குகை மாதிரி இந்த ஏலமெல்லாம் அப்படி வளர்ந்துருச்சு. நீ அதுக்குள்ளதான் நான் இப்படி போய் பார்க்கணும். ஓகே, நான் வந்து முடிஞ்சுன்னா இப்ப நான் காணிக்கிறேன், போலாமா உள்ள? இப்போ பாருங்க, நல்ல வெயில் வந்துருச்சு. இருங்க ஒன் செகண்டு, எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால வந்து நான் ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் பேக் சைடு நான் காணிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. துணியெல்லாம் இப்பதான் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா வெயில்னால காய போட்டிருக்கோம். ஒரு வாரம் மழைனால எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் ரெக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து ரொம்ப ஹீட் பாத்தீங்களா, ஹீட்டுங்கிறேன் குளிர் பாத்தீங்களா, அதனால அந்த ரெக்கு மூடி தூங்கினாதான் நல்லா தூக்கம் வரும், இல்லைன்னா ரொம்ப சில்லா இருக்கும். இப்ப நான் பேக் கேமரால காணிக்கிறேன். ஓகே, இப்ப பாத்துங்க அப்படின்னா, கேமரா ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வருது. பகல்லே பயந்தோம்னா நைட் எல்லாம் இங்க வீடியோ எடுத்தா எப்படி இருக்கும் என்ன பாருங்க. இது இப்படி வளர்ந்துருச்சு, இதுக்குள்ளதான் நம்ம வந்து போக போறோம். என்ன அப்படின்னா, நான் இனி ஒரு வீடியோல நான் ஸ்பெஷலா காணிச்சு தரேன் சரியா. இப்ப வந்து ஒரு சின்ன இதுதான் பாத்தீங்கன்னா, எனக்கே பயமாதான் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதுக்குள்ளதான் வந்து நம்ம போக போறோம் பாருங்க.
இப்படிக்குள்ளே அப்படி குனிஞ்சு தான் போகணும், இல்லைன்னா நம்ம தலையில் தட்டு உள்ளாது, நம்ம ஹைட்டு இவ்வளோ இருப்போம். அதனால் அப்படி குனிஞ்சு தான், அம்மாம்மா குனிஞ்சு தான் அப்படி உள்ளே போகணும். ஐயோ ஷிட், இப்படிதான் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் வந்து காய்ச்சிருக்கு, நிறைய ஃபேஷன் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு பாருங்க. நிறைய தொங்குதா, நான் அந்த பக்கம்லாம் நிறைய இருக்கு காய்ச்சிருக்கு. ஃபேஷன் பூ, ஃபேஷன் ஃப்ரூட் வந்து இங்க பாத்தீங்களா செம்மையா காய்ச்சிருக்கு. அது ஒரு நாள் வந்து நம்ம ஜூஸ் எல்லாம் போடலாம், நல்லா எப்போ இது ரெடி ஆகும் பார்த்துட்டு நம்ம அந்த டைம்ல ஜூஸ் போடலாம். அதுக்கப்புறம் நிறைய மொட்டு போட்டிருக்கு பாருங்க, நிறைய பூத்திருக்கு, நிறைய மொட்டு போட்டிருக்கு. பூத்ததெல்லாம் காய் வந்துருச்சு. ஓகே பாருங்க, இப்படிதான் அடர்ந்த காட்டுக்குள்ளதான் வந்து எனக்கு இதுக்கு மேல போறதுக்கு. இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ காணிக்கிறேன் சரியா, இன்னைக்கு நம்ம டைம் இல்லாதனால வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இதான் நம்ம வீடு. நம்ம வீடு உள்ள ப்ளாக்கு, வீடை சுத்தி உள்ள கார்டன் எல்லாம் இன்னொரு நாள் நான் வந்து கம்பல்சரி நான் உங்களுக்கு காணிச்சு தரேன். ஓகே, இதோட நம்ம வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் வேலைகள் இருக்கு. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பூனைக்குட்டி போட்டிருக்கு இல்லையா, அதையும் நான் இது கூட நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்க மறந்துடாதுங்க. ஓகே பை பை. இவ்வளோ அழகா இருக்குல்ல, இதான் ஷேடோ. ஷேடோ சுந்தரி, சுந்தரியை வந்து இப்படி தொட்டா அதுக்கு பிடிக்காது, தொட்டா வந்து அதுக்கு பிடிக்காது. இப்போ தான் அவங்க அம்மா வந்திருக்கா, அதனால எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பிஸி பிஸியாக இருக்கிறாங்க. ஹலோ, இது பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்மை வரைஞ்ச மாதிரியே இருக்குல்ல, கண்மஷி போட்ட மாதிரி க்யூட். எல்லாம் பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் பிஸி முடியட்டும் பார்க்கலாம். பயங்கர பிஸி.